தீபாவளி கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பு. பஸ் ரயில்களில் அலையும் போது கூட்டம், ஒரே நாளில் 4 லட்சம் பேர் பயணம். காசர்கோடு கேரளாவில் சம்பவம், கோவில் திருவிழாவில் பயங்கர வெடி விபத்து, 154 பேர் படுகாயம், 10 பேர் கவலை கூட்டம். இங்கே தான் இருக்குது, பார்த்துக்க பார்த்து வரீங்களே. படை எடுப்பான், முதல்ல உன் இடுப்பில் இருக்கிற சொறி சரங்குக்கு மருந்து வாங்கி போடுங்கடா, அப்புறம் படையை எடுக்கலாம். ஆமாம், 50,000 வருஷங்களுக்கு முன்னால் இந்த வெடிகிடிலாம் எங்கடா இருந்தது? இந்த சீனாக்காரனுங்களை ஒதுக்கணும். அப்புறம் ஏன்டா உங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த வெடி மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் காரசியும் செத்து போயிட்டாங்களே, அவங்கள மருந்துட்டு வெடி வெடிக்கிறீ? ஏண்டா உங்கள் அப்பா பேரை கேட்டால் சொத்தில்ல, நரகாசுரன்ற மூஞ்சி மகர கட்டி சனியனுங்களா, படிச்சு தொலைங்கடா. ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வாங்கடா. உங்களால் என்ன மாதிரி அறிவாளிகள் சாவறான்டா பரதேசிகளே. ராஜஸ்தானில் கோர விபத்து, மேம்பால சுவரில் பஸ் மோதி 12 பேர் சாவு, விபத்தில் சிக்கி உருகுலைந்த பஸ்ஸை படத்தில் காணலாம். சில்ட்ரன்ஸ், தாத்தாவுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் புரியுதா? தாத்தா வந்து ஆமாம், 8 வயதுக்கு இருக்கக்கூடிய செல்லங்களுக்காக தான் கத்திட்டு கிடக்குறேன். தர்தரம் பிடிச்சவன் பண்டிகை கொண்டாடுறேன், மயிரை பிடுங்குறேன், கத்தா காட்டுறேன் அப்படின்றவங்கள எங்கேயா கூட்டுன்னு போய் ஆக்சிடெண்ட்டில் சாவு வச்சுடும். அவங்க அப்பனையும் வாத்தாளையும் தான் சொல்கிறேன், அவங்க நல்லவங்களே கிடையாது. அவங்க நல்லவங்களாக இருந்தால் என்னைக்காவது இந்த அரசியல்வாதிகிட்ட துட்டை வாங்கி தின்னுட்டு தன்னுடைய உயிருக்கும் மேலான ஓட்டு உரிமையை பிரியாணிக்கும் கோட்டருக்கும் விற்றுருப்பானா? அப்போ அவன் எவ்வளோ மோசமானவன். இன்றைக்கி உலகம் பூரா உன்னை மாதிரி சின்ன குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறது தாத்தா பார்க்குறேன். எல்லா நாடுகள்லேயும் உன்னை மாதிரி குழந்தைகளை விட்டு விட்டார்கள் பெற்றவர்கள். வேண்டாம் சில்ட்ரன்ஸ், எங்கேயும் போகாத. ஆக்கப்பூர்வ அரசியலையே கையில் எடுப்போம், இலக்கை அடைவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம், கட்சி தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். அன்பானவர்களே, மைடியர் போல்வர் சில்ட்ரன்ஸ், இது உங்களுக்காக தான். நான் தாத்தா மாதிரி வயதானவர்களை நான் எப்பொழுதுமே வரவேற்பது இல்லை, ஏன்னா அவர்கள் போலியானவர்கள். இந்த மாதிரி போலியான இந்த மாதிரி வயதானவர்களால் தான் இந்த உலகம் இன்னைக்கு நாசமாகி இருக்குது. இந்த இயற்கை உலகத்தை அழிக்க போவதில்லை போ, அதுக்கு முக்கிய மூலக்கர்த்தாக்களே இந்த கிழவர்கள் தான். கொஞ்சம் அது அமைதியாக இருக்க காரணம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக இவங்களே சாப்பிட்றானுங்க, எல்லா திருட்டு பசங்களுக்கும் வயசாயிடுச்சு. ஸோ எதுக்கு கர்ம சுனாமியாக அனுப்பி அப்புறம் எரிமலை கற்களெல்லாம் கீழே விட வச்சு இவனுங்களுக்கு தண்டை வேஸ்ட் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வயசாகி அதாவது நோயில் கிடக்குது, தானவே செத்து போகணும்னு விட்டுருச்சு. பட் இவரை பார்த்தா கொஞ்சம் நல்லவராக தெரிகிறார் இந்த விஜய். மீனம்பாக்கம் அக்டோபர் 30, சென்னையில் 11 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஓ மை காட், சில்ட்ரன் சார் கொஞ்சம் வெளியூர் போயிருக்கீங்க தீபாவளிக்காக, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போதைக்கு சென்னைக்கு வெடிகுண்டு பாவம், எங்கெல்லாம் விமானம் இருக்குதோ தெரில. அது பார்த்துக்க, நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வெடிகுண்டு அப்படின்னும்போது ஞாபகம் வருது, இப்போ உங்கள் கையில் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த தீபாவளின்றதுனால சீசன்றதுனால நிறைய வெடிகுண்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ பாட்டுக்கு அந்த ரஜினிகாந்த் ஸ்டைலில் தான் இந்த இப்படி தான் இங்கே பசங்க வைக்கிறேன், இப்படி பசங்க இப்படி பசங்க வைக்கிறான், அப்புறம் அவர் மண்டை மயிறு அப்படி புடுங்குவா இருப்பார், சிகரெட் எல்லாம் போட்டு வருது, அப்படிலாம் போட்டு கோழ்த்தி கிழ்த்தி அவன் மேலே பப்ளிக் மேலே போடாத. அப்படி போடணுன்னா உங்கள் அப்பா ஆத்தா மேலே போட்டுரு, ஏன்னா அவன் இனிமேல் அவன் ஓட்டு செல்லாது. அப்படியே அவன் ஓட்டு போடுறதா இருந்தாலும் திமுகவுக்கு தான் போடுவான், அவன் ஏன்னா அவன் தானே கொடுக்குறான், அவன் குவாட்டர் கொடுக்குறான், குவாட்டர் விற்கிறான், பிரியாணி கொடுப்பான், அதனால நாட்டை நாசம் பண்ணுறதுல உன் அப்பனும் ஆத்தாலும் குறியாக இருப்பாங்க. பட் இவர், நான் உங்களை நம்பி வருகிறேன், 300 கோடி ரூபா சம்பளத்து விட்டு வரார். கொஞ்சம் அவரை யோசிச்சு. முன்னாள் முதல் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும், ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. நல்லாயிருக்கே, நல்லாயிருக்கு நீதித்துறை, நன்றி. அப்புறம் அவர் மட்டும் இல்லை, அவர் கீழே, அவர் கீழே 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 அதுக்கு கீழே அதுக்கு கீழே, அப்புறம் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவருக்கு கீழே அவருக்கு கீழே அவருக்கும் மேலே அவருக்கும் மேலே நிறைய பேர் இருக்கிறாங்கோ. எல்லாம் சொத்து குவிப்பு தான், தூக்கி உள்ள வச்சு செய்யுங்க நீதித்துறை, அப்போ தான் இயற்கை உங்களை மன்னிக்கும். நீதித்துறை, உங்கள் துறையிலிருந்து நீங்கள் ரொம்ப விலகி 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 சுடுகாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். இப்போயாவது ஒழுங்காக இந்த மாதிரி குற்றவாளிகளை பிடித்து தண்டிங்க, அப்போ தான் இயற்கையிடமிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இயற்கை சும்மா விடாது. இங்கே பாருங்கள், பிடிவாரண்டை அமல்படுத்தாத போலீஸ் ஐஜிக்கு ₹1.5 லட்சம் அபராதம், சென்னை கோர்ட்டு உத்தரவு. இதை தான் நீங்கள் செய்யணும், இதுதான் உங்கள் வேலை. மதுரை
கணவரை கழுத்தை அறுத்து கொன்ற இளம்பெண் கள்ள காதலனை வீட்டுக்கு வரவழைத்து வெறிச்செயல். ஜோதிகாவான் கொலையான சரவணனா கருமன். இதான் வளர்ச்சி டே, ஏண்டா வளர்ச்சி. அப்புறம் பார்த்துக்க, செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் தடவியல் துறை அதிகாரியிடம் குறுக்கு விசாரணை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பான். அவர் தம்பியை அசோக்கை ஜோபியில் வச்சுக்கணும், சட்டப்பேரில் வச்சுக்கணும், தேடினுங்கிறாங்கப்பா. இதுதான் இந்த நாடு. அதுக்கப்புறம் பெண் நீதிபதிக்கு காதல் தொல்லை கொடுத்து வக்கீல் தொழில் செய்ய தடைய. ஐயோ கருமம், இதுதான் வளர்ச்சியா. அப்புறம் என்ன, மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போலீஸ்காரர் கையில் கருமம். இதை போய் வளர்ச்சின்றான், பெருமைன்றான், கட்ட தமிழா மூஞ்சி மகர் கட்டை. வளர்ச்சியா வளர்ச்சி, கேவலம் சாவுங்கடா இந்த அசிங்கத்துக்கு. விவர்ஸ் முழு பத்திரிக்கை ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஐயோ அருவறுப்பு, கேவலம். இம்னது இல்லை, நான் தான் சொல்லுவேன்ல. ஆமாம், 450 கோடி ஆண்டுகள் ஆகுது இந்த பிக் பேங். ஆமாம், என்னது கடல் கடவுள் துகள்கள்னு சொல்லுவோம். அது விட்டு என்ன சொல்ல புரிய போகுது அவனுக்கு. சரி விட்டு பார், இந்த மாதிரி பச்சி சொல்கிறதெல்லாம் வேலை கிடையாது. அதுக்கு இருக்கானுங்க ஒரு 30-40 பேர் இருக்கிறான், துடு வாங்கின்னு காலம் மீனுங்கன்னு ஐஸ்கிரீம் நல்லா சப்பி சப்பி குடிச்சிக்கின்னு. காசுக்கு வியூஸ்க்கு மயிருக்கு யூடியூப்பில் காசு கொடுப்பான், மயிரை கொடுப்பான்றதுக்காக தான் பண்ணல, ஏன் டைம் பாஸ். ஆமாங்க, அவங்ககிட்ட ஏதாவது கொட்டணும், அப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகாமே பேசினுக்கிறேன். மற்றபடி வியூஸ் கொடுப்பான், காசு கொடுப்பான். பிச்சைக்காரனாயா நான், பிச்சைக்காரனா? மற்றவன் மாதிரி மீடியாவில் உட்காந்து தேஞ்சு போன ரெக்கார்டை திருப்பி திருப்பி காலாமி விட்டு சிங்க பிடிச்சவன் அந்த மாதிரி லிஸ்ட்லாம் இல்லை. புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி கருமத்தெல்லாம் படிக்கிறவள நாளில் டைம் பாஸ் ஆகலை, அதுக்கு தான் போடுறேன். என் சின்ன பிள்ளைங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓகே சில்ட்ரன்ஸு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சில்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த யாராவது இறந்து போயிருந்தாக்க அவங்களுக்கு அந்த மாலை போடுவாங்க. அப்புறம் சிலருக்கு வந்து மேடையில் வந்து பெரிய மயிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலருக்கு வந்து மாலை போடுவாங்க. அப்புறம் சிலர் செத்து போடுவான், ஆனால் தூக்கி போவாங்கள சுடுகாட்டுக்கு. அப்புறம் பூவெல்லாம் அப்படியே போட்டுனே போவாங்க, நிறைய பேர் அதை மிதிப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாலை பூ செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பெரிய பட்டம்லாம் வாங்குற மாதிரி அவனுக்கெல்லாம் மேடைகள் போடுவோம். செத்து போனதுக்கப்புறம் ரோட்டில் போடுவோம். அப்புறம் நாயெல்லாம் அந்த மூத்திரம் கூட எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த பூ, புதிய பூவு இது பூத்தது, இந்த புதிய பூனா நீ தான், ரைட்டா? மீதி அந்த பூ சாயங்காலம் இதை கசங்கிடும். அதை தான் இந்த செத்து போன ஃபோட்டோ கிட்ட அதுக்கு இதுக்கெல்லாம் போடுவானுங்க. நான் என்ன சாமிக்கும் அதை தான் போடுவானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து செல்லாது, வேஸ்ட். ஸோ புத்தம் புதிய பூ நீ, உங்களுக்காகவே நான் உங்களை நம்பியே வருகிறேன் என்கிறார் விஜய். அவரை மனதில் வைத்து கொள்ளுங்கள். சில்ட்ரன்ஸ், தாத்தாவுடைய வேண்டுதல், ஆமாம், கோரிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அது நீங்கள் நல்லா இருக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தாத்தா சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. தாத்தா சும்மா ஏதோ உன்னை கற்றுவேன் வளருவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. உன்னை நீ நல்லா அறிஞ்சிக்கணும், உன் அறிவு, உன் திறமை, உன்னுடைய டேலண்ட்டு, அதை அறிஞ்சிக்கிட்டு நீ மொக்க வாங்காமல் இந்த கேவலமான உலகத்தில் எப்படி நல்லா வரணும், நேர்மையாக உண்மையாக உழைத்து முன்னுக்கு வரணுன்றதில் உன் செயல்பாடு இருக்குன்னு தவிர இந்த கேவலமானவனுங்களை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் புரியுதா தாத்தா? அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன். நீ நான் தாத்தா வீடியோ போடுறதுல இந்த உலகம் திருந்து போடுறதுல உலகம் பயங்கர கஷ்டத்தில் இருக்குது. உலகம் மற்ற உலகமும் பாவம் சோறு கிடையாது, நிறைய பேர் விபச்சாரம் செஞ்சு தான் வாழ்கிறாங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு தான் தாத்தா வீடியோ போடும். ஓகே சில்ட்ரன்ஸ், டைம் ஆச்சு, வேலைக்கு போகணும். அப்புறங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம், இந்த சோசியல் மீடியா ஆகட்டும், ரொம்ப பேர், ஆமாம், அவன் பேர் அவன் பேர் அவனுக்கு தெரியாது, அவங்க அப்பன் பேர் தெரியாது, அவன் பொண்டாட்டி பேர் தெரியாது, அவன் புள்ள சாப்பிடுச்சா சாப்பிடுச்சா தெரியாது, அது ஸ்கூலுக்கு போச்சா தெரியாது, அவன் எவன் கூட ஓடி போச்சுன்னு தெரியாது. ஆனால் இவன் குரோத்துங்க சொல்கிறான், ஆமாம், பல்லவன் மண்ணை மயிரும் மண்ணை, அப்புறம் இவனை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி கர்மம் பிடிச்சவன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஒரு ஓசியில் டீ கேட்பான், சிகரெட் கேட்பான், சரக்கு கேட்பான், வேலை வெட்டிக்கு போகமாட்டான். கர்மம் பிடிச்சவன் இவனால், இவன் இங்கே மட்டும் இல்லை, லோக்கல் உலகத்தில் இருக்கிற எல்லா லோக்கல் பசங்களும் அமெரிக்காவில் சேராது.